ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் அர்ஜி. இன்றைக்கி நம்ம முத்தலகு சீரியலோட அடுத்த வாரத்துக்கான எபிசோடு தான் காய்ஸ் பார்க்க போகிறோம். இங்கே முத்தலகோட அறியாமையை பயன்படுத்தி எப்படியோ திலகமே அந்த சைனை வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் முத்தலகிட்டையுமே அந்த விஷயத்த பூமி கேட்குறப்போ, ஒரு நல்லதுக்காக தான் நான் சைன் போட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து பூமிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட பூமியுமே வந்து கண்டிப்பாக முத்தலகுக்கு படிக்க தெரியாதான் ஒரே பிரச்சனை. அவங்களுக்கு மட்டும் நல்லா படிக்க தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தில் சைன் போட்டிருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் திலகம் மாதிரி வேறு யாரும் இவங்களை ஏமாற்ற முடியாது அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக முத்தலகு நான் அவங்களுக்கு வந்து இனிமேல் படிக்க சொல்லி தருவேன். நீங்களும் இனிமேல் இங்கிலீஷ் தமிழ் எல்லாமே நீங்கள் ஃபுல்லாக படிக்க கற்றுக்கணும், அது மட்டும் எழுதவும் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபுல்லாக நானே சொல்லித்தர அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பூமி ஒத்துக்கிறாரு. இன்னொரு பக்கம் எங்கள் வீட்டில் அஞ்சலி நல்ல பேர் வாங்கிட்டே இருக்காங்க. சொல்லப்போனால் இங்கே பேச்சோட மனசில் முத்தலக இருந்த இடத்த கிட்டத்தட்ட வந்து அஞ்சலியுமே நெருங்கிட்டாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க சொர்ணமே வந்துட்டு எனக்கு என்னமோ முத்தலக இடத்துல அஞ்சலி இருக்கிறது எனக்கு சரிப்பட்டு வரல, முத்தலகோட இடத்த முத்தலகால மட்டும் தான் நிரப்ப முடியும், அவள் இப்போ ஏதோ கோபத்தில் இருக்கா, சொல்லப்போனால் அவளோட கஷ்டத்துக்காக தான் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, அவளோட கஷ்டம் தீர்ந்தவொன்னே எனக்கு தெரிஞ்சு நம்ம வீட்டுக்கு திரும்பி வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே இந்த பக்கம் சொர்ணம் வந்து முத்தலக நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் பேச்சையும் இருந்துகிட்டு இந்தமாரி வந்து வீட்டில் இருக்க குழந்தைகளை அஞ்சலி தான் பார்த்துக்கிறா. சொல்லப்போனால் இதுக்கு முன்னாடி அஞ்சலி நான் இந்த மாதிரி பார்த்தது கிடையாது, இப்போ நம்ம குடும்பத்துக்காக இருக்கணும்னு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் தன்னோட அம்மாவே ஒதுக்கி தள்ளிட்டு இந்த குடும்பத்தில் நான் இருப்பேன் அப்படிங்கிறதுக்காக எல்லா சொந்தங்களையும் விட்டுட்டு நமக்காக இந்த வீட்டில் இருக்கா, அதுக்காகவே நான் கண்டிப்பாக அஞ்சலிக்கு இந்த விஷயத்த நான் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையுமே பூமி கூட அஞ்சலியை சேர்த்து வைக்கிறதுக்குண்டான ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. ஆனால் இந்த பக்கம் அதில் சொர்ணத்துக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் இன்னொரு சைடு இங்கே அஞ்சலியுமே வந்து சொல்லப்போனால் அவங்களோட ஃபுல் எஃபோர்ட்டையுமே இந்த பக்கம் வீட்டில் போட்டுட்ருக்காங்க. சொல்லப்போனால் இங்கே கரெக்டாக பேச்சியோட சாரி நெருப்பு பத்திர நேரத்தில் கூட தன்னோட கைக்கு என்னானாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஒன்றாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே குறுக்க போது இந்த பக்கம் பேச்சு காப்பாற்றின விஷயமே பேச்சியோட மனசில் நல்ல விதத்தில் இடம் பிடிக்கிறதுக்கு ஒரு கரெக்டான ஆதாரமாக போயிடுச்சு. ஆனால் இதையும் மீறி இந்த பக்கம் அஞ்சலியோட முழு ரூபத்தையும் தெரிஞ்ச தனமே வந்து இதெல்லாம் கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. சொல்லப்போனால் அஞ்சலி இப்போ நடிச்சுக்கிட்டு தான் இருக்கா, அங்கே முத்தலக்கோட இடத்த பறிக்கிறதுக்காக அவள் என்னென்னலாம் பண்ணாங்கிறது எனக்கு நல்லா தெரியும். இப்போ வேணால் அவள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம், ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவள் என்ன பண்ணாங்கிறது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்ச உண்மையை இங்கே வெளியில் கொண்டு வரணும். நம்ம இப்படியே ஊமையாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட பையனோட வாழ்க்கையும் கேள்விக்குறி ஆகிடும். ஏன்னா கண்டிப்பாக முத்தலகு வந்து இருக்க வேண்டிய இடத்துல இங்கே அஞ்சலி இருந்தால் அப்படின்னா நம்ம பையனை கண்டிப்பாக கவனிக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பையனோட உயிருக்குமே ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தனமே கரெக்டாக ஸ்வேதா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் ஸ்வேதாவுமே வேலை வேலைன்னு சொல்லி இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல் அங்கே இங்கே போயிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த கேப்பில் ஒரு டைம் வந்து இங்கே பேசியுமே நம்ம எல்லாம் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க ஸ்வேதா அமுதன் அது மட்டும் இல்லாமல் இங்கே தனம் அதுக்கப்புறம் அஞ்சலி சொர்ணம் இவங்க எல்லாருமே கூட்டிகிட்டு இந்தமாரி வந்து பேச்சியம்மன் கோயிலுக்கு போகலாம். சொல்லப்போனால் நம்ம ஊரில் இருக்கிற பேச்சியம்மன் கோயிலை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இந்த பக்கம் கோயிலுக்கு போகிறதுக்காக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த பக்கம் வந்து தனமே வந்துட்டு கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போகும்போது தான் நம்ம வந்து இங்கே ஸ்வேதாவை தனியாக மீட் பண்ணி நான் எல்லா விஷயத்தையுமே சொல்ல முடியும். சொல்லப்போனால் ஸ்வேதா மூலமாக தான் நம்ம எல்லாத்தையும் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்டயுமே வந்து இங்கே முத்தலைக்கு சுயநினைவு இல்லாமல் இருக்காங்க, அதனால் அந்த விஷயத்த நீங்கள் எங்கே பாருங்கள், அவங்களை எப்படியாவது சரி பண்ணி இந்த மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்துமே அவங்ககிட்ட பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தினமே ஒரு பக்கம் ப்ரிப்பேர் ஆகி ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல காலையில் எழுந்திரிச்சு எல்லாருமே இந்த பக்கம் கோயிலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ அஞ்சலியுமே வந்து தான் ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ரெண்டு குழந்தையுமே ரெடி பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க ரெடி ஆகிறதுக்காக போகிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க பேச்சியுமே வந்து என் அஞ்சலி உண்மையுமே சுத்தமாக மாறிட்டா, இப்போ பழைய அஞ்சலியே கிடையாது, என் வீட்டோட மருமகளாகவே மாறிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டாங்கிறது அவங்களோட வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் இங்கே திலகம் போட்ட பிளானுமே சுக்குநூறாக உடைய ஆரம்பிச்சிருது. சொல்லப்போனால் இங்கே திலகத்தோட வக்கீலுக்கு திருப்பி அந்த நோட்டீஸ் அனுப்பப்படுது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ரெண்டு வாய்தாக்கள் தேவைப்படும், கண்டிப்பாக அந்த வாய்தா முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்தமாதிரி பூமி கையெழுத்து போடுவார் அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகு பூமியோட டிவோர்ஸையுமே ஒரு மாதத்துக்கு தள்ளி போட்டுறாங்க. ஆனால் இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்க திலகத்துக்கு பயங்கரமாக கோபம் வர ஆரம்பிக்குது. இதுக்கெல்லாம் காரணம் அந்த பூமி தான், அன்றைக்கி என் வீட்டு முன்னாடி வந்துட்டு என் முன்னாடி வந்து சவால் விட்டுட்டு போகிறானா, அவன் என்ன தான் தலையில் நின்று தண்ணி குடித்தாலும் கண்டிப்பாக இதுக்கு மேலே முத்தலகு அவங்களோட வாழ்க்கையில் போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே திலகமே உறுதியோடு இருக்காங்க. அதே நேரத்தில் இங்கே முத்தலகுமே வந்து நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக அவங்களுக்குமே மாப்பிள்ளை பார்க்குற வேலையிலையுமே வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் இது எல்லாமே மருதுக்கு பிடிக்கல, பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக வேறு வழி இல்லாமல் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் முத்தலகுமே நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் இங்கே முத்தலகுமே வந்து நான் கோயிலுக்கு போகலான்னு இருக்கேன், எனக்கு என்னமோ உனக்கு மனசே சரியில்லை, கொஞ்சம் வரீங்களா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பூமியை கூப்பிட்றாங்க. பூமியுமே இதுதான் சாக்கு அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக உங்கள் கூட நான் கோயிலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அதே கோயிலுக்கு இந்த பக்கம் கிளம்பி வந்துகிட்டு இருக்காரு. ஆனால் இவங்களுக்கு முன்னாடி இங்கே பேச்சு குடும்பத்தில் இருக்க எல்லாருமே கோயிலுக்கு வந்துடுறாங்க. வந்தது மட்டும் இல்லாமல் டேரெக்டாக பூஜையெல்லாம் போய் பார்த்துட்டு இந்த பக்கம் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இங்கே பேச்சியுமே தான் மனசில் இருக்க கஷ்டத்தை அந்த பேச்சியை மாட்ட இந்த பக்கம் வந்து உளறிக்கிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் என் மனசில் இந்த முத்தலகு தான் கடைசி வரைக்கும் என்னோட வீட்டு மருமகளாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன், ஆனால் என்னோட ஆசை எப்படி மாறி போச்சுன்னு எனக்கும் தெரியல. அது மட்டும் இல்லாமல் முத்தலகிட்ட இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நான் எதிர்பார்க்கவே கிடையாது, என் வீட்டுக்கு எதிரியாக இருப்பான்னு சொல்லி நினச்ச அஞ்சலி இப்போ என்னோட வீட்டுக்கு மருமகளாக மாறிக்கிட்டு இருக்கா, நான் என்ன பண்ணுறேன்னு தெரியலமா, எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டு, சொல்லப்போனால் நான் குழப்பத்தில் இருக்கேன் ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு அவங்க
மனசுல இருக்கிற கஷ்டத்தை எல்லாம் இந்த பக்கம் சாமி கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி இன்னொரு பக்கம் பூமியும் முத்தலுக்கும் கரெக்டாக எங்க கோயிலுக்குள்ள வராங்க. அவங்களுமே சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கோயிலுக்கு போறாங்க. அப்ப இந்த பக்கம் யதார்த்தமா பூமியை மட்டும் கரெக்டா பார்த்த ஸ்வேதாவுமே வந்து என்னது இது, பூமி மாமா கோயிலுக்குலாம் வந்திருக்காங்க, அவங்க கோயிலுக்குலாம் தனியாக வரமாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் போய் அவங்கள பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அமுதுனா அவங்களும் சேர்ந்து இந்த பக்கம் பூமியை பார்க்கறதுக்காக போறாங்க. பூமியை என்ன சாமி கும்பிட்டுருக்கிறத பார்த்த உடனே, ஓ மா பூமி மாமா சாமிலாம் கும்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அமுதுனா ஸ்வேதாவும் அவங்ககிட்ட நெருங்கி போயிட்டு இருக்கும்போது தான் தெரியுது, சொல்லப்போனா இங்கே பூமிக்கு பக்கத்தில் முத்தலுக்கு நின்று சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. இங்கே இவங்க ரெண்டு பேரையும் பார்த்த உடனே இங்கே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க ஸ்வேதா. அது மட்டும் இல்லாமல் அமுதனுமே வந்து என்ன முத்தலகம் பூமி ஒன்றா நின்று சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க, என்ன தான் நடக்குது, இப்போ தான் வந்து அத்தை சொல்லிட்டு இருந்தாங்க இவங்க இந்த மாதிரி வந்து நம்மகிட்ட சண்டை போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் டைவர்ஸ் நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. ஆனால் எப்படி இந்த பக்கம் முத்தலகம் பூமியை சேர்ந்துட்டு ஒன்றா சாமி கும்பிட முடியும், அப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் எந்த பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே பயங்கர குழப்பத்தோடு இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் இந்த விஷயத்தை பார்த்த தனமே வந்துட்டு அவங்களோட எண்ணத்தையுமே மொத்தமாக மாற்றிக்கிறாங்க. சொல்லப்போனால் இங்கே அவங்க எதுக்காக இந்த உண்மையை சொல்லணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா முத்தலக்கு இந்த இடத்துக்கு வரணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் சொல்லணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் ஆல்ரெடி பூமியுமே வந்து இந்த பக்கம் முத்தலக ஒரு வழியாக கன்வின்ஸ் பண்ணி வச்சிருக்காரு, எப்படியாவது இந்த பக்கம் முத்தலக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்கிற நம்பிக்கை இங்கே தனத்தோட மனசுலையுமே வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இன்னொரு பக்கம் இங்கே அமுதன் ஸ்வேதாக்கு பயங்கரமான குழப்பம் வர ஆரம்பிக்குது. ஏன் இந்த மாதிரி வந்து பூமி பண்ணிக்கிட்டு இருக்காரு, வீட்டில் மட்டும் சண்டை போகிற மாதிரி பண்ணிவிட்டு இவங்க வெளியில் ஒரு வேளை ஒன்றா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான திங்கிங் கூட அவங்களும் குழப்பத்தோடு இருக்காங்க. அதுக்கப்புறம் முத்தலகமே கரெக்டாக இந்த பக்கம் சாமி கும்பிட்டோன்னே, சரி நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பூமி கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆனால் இந்த பக்கம் பூமி முத்தலகம் மட்டும் அங்கேருந்து அனுப்பிச்சு வச்சுட்டு அவங்களுமே இந்த பக்கம் கோயிலில் இருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த பக்கம் ஸ்வேதாவும் அமுதனும் பார்த்துருந்து கரெக்டாக பூமியுமே கவனிச்சிடறாரு. இதுக்கப்புறம் இந்த விஷயத்த உண்மை யாருக்கும் வெளியில் தெரியாமல் பார்த்துக்கணும் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி நான் கண்டிப்பாக நடந்த விஷயத்தை பற்றி பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே டேரக்டாக இந்த பக்கம் வந்து அமுதனை பார்த்து வந்துட்டு இருக்காங்க. அமுதனுமே வந்துட்டு என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன தானே நடந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ரொம்ப குழப்பத்தோடு இங்கே கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் பூமியுமே வந்து இதுக்கு மேலே இந்த விஷயத்தை நம்ம மறைக்க முடியாது அப்படிங்கிறதுனால ஸ்வேதா அமுதனை பார்த்து இந்த மாதிரி உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்கிறப்பட்டான, இந்த விஷயம் உங்களுக்குள்ள மட்டும் தான் இருக்கணும், சொல்லப்போனால் இதை நான் பாதுகாக்கிறதுக்காக ரொம்ப நல்லா போராடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்தலுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை இவங்க ரெண்டு பேர்ட்டையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சொல்லப்போனால் முத்தலுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த எந்த ஒரு ஞாபகமே இல்லை, 3 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது மட்டும் தான் இருக்குது, அதுக்கப்புறம் நடந்த எதுவுமே அவங்களுக்கு ஞாபகம் இல்லை. சொல்லப்போனால் இங்கே பூமி கூட கல்யாணம் ஆனது, அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது கூட மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த எல்லாமே இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ஸ்வேதாவுமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்கிறீங்க, அப்போ அந்த ஞாபகத்தை வர வைக்கிறதுக்கு என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, நான் ஆல்ரெடி டாக்டர்கிட்ட பேசிட்டேன், அவங்கக்கிட்ட டேரெக்டாக இந்த மாதிரி ஞாபகத்தை பற்றி பேச முடியாது, பேசினா அவங்களோட உயிருக்கே ஆபத்தாயிடும்னு சொல்லி சொல்லியிருக்காரு, அதனால தான் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ மறுபடியும் முத்தலை கூட கொஞ்சம் கொஞ்சமாக பழகி அவங்கள என்னோட பக்கம் நான் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கேன். சொல்லப்போனால் கிட்டத்தட்ட அவங்க இப்போ என்ன லவ் பண்ணியே ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன், பட் ஆனால் இது கடையில் எனக்கு நிறைய போராட்டங்கள் வந்துட்டுருக்கு. இந்த கேப்பில் தான் கரெக்டாக திலகமே வந்து முத்தலகு கிட்ட கையெழுத்து வாங்கி இந்த மாதிரி டைவர்ஸ் நோட்டீஸ் அமைச்சிட்டாங்க. ஆனால் அதுக்கும் முத்தலகு எந்த சம்மந்தமும் கிடையாது, இதுக்கு எல்லாமே காரணம் திலகம் தான். திலகம் தான் இந்த மாதிரி முத்தலகோட அறியாமையை பயன்படுத்தி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது முத்தலகை என் பக்கம் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா கூடிய சீக்கிரத்தில் எங்களோட பழைய வாழ்க்கையை நான் ஆரம்பிச்சிருவேன், ஆனால் அது வரைக்கும் இந்த விஷயம் வேறு யார் கூடயும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பூமியுமே அமுதன் ஸ்வேதா கிட்ட இந்த பக்கம் சத்தியம் வாங்கிடுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பாக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேருமே இங்கே பூமி சைடு சேர ஆரம்பிச்சிடறாங்க. ஆனால் அதே நேரத்தில் யதார்த்தமாக இந்த பக்கம் கோயிலுக்கு வந்த மருத்துவமே வந்துட்டு மாமா கண்டிப்பாக நானும் இந்த விஷயத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இது கேட்டவனே இந்த பக்கம் வந்து பூமியுமே பயங்கரமாக ஷாக் ஆகிறாரு. சொல்லப்போனால் மருத்துவமே இருந்துக்கிட்டு எங்கள் அம்மா பண்ணுற எதுவுமே எனக்கு பிடிக்கல, சொல்லப்போனால் இங்கே முத்தலுக்கு இன்னொரு மாப்பிளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, அக்காவுக்கு ஞாபகம் வர்றதுக்குள்ளே இதை பண்ணி வச்சிடணும், அப்போ கூடிய சீக்கிரத்தில் அவளோட வாழ்க்கை அவளே வந்து பார்த்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஒரு முடிவோடு இருக்காங்க. ஆனால் அவங்களோட எண்ணத்தை மாற்றி கண்டிப்பாக அக்கா உங்கள் கூட தான் இருக்கணும், ஆனால் உங்கள் மேலே எந்த தப்பு இல்லைன்னு எனக்கு நல்லா நம்பிக்கை இருக்குது, அதேமாதிரி அக்காவும் நம்புவா, அக்கா அந்த கடைசி நேர குழப்பத்தில் தான் இதெல்லாம் பண்ணிட்டா, இதுக்கு எல்லாத்தையுமே கண்டிப்பாக ஒரு நாள் முடிவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் அவருமே சொல்கிறாரு. உடனே இந்த பக்கம் வந்து பூமியுமே இருந்துக்கிட்டு கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நான் நினச்ச மாதிரி முத்தலகை என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவேன், அது மட்டும் இல்லாமல் அவளை ராணி மாரி வாழ வைப்பேன், என்னோட மனசில் என் முத்தலகை மட்டும்தான் மனைவி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மருது ஸ்வேதா முன்னாடி எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்க தனமே வந்துட்டு அப்போ இதுக்கு மேலே நம்ம பிரச்சனை கிடையாது, கண்டிப்பாக பூமி இந்த மாதிரி சவால் விடுற அளவுக்கு பேசுகிறாரு அப்படின்னா முத்தலகை கூடிய சீக்கிரத்தில் இந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துருவாரு. முத்தலகு வந்த உடனே தான் முத்தலகு மூலமாக தான் எல்லா உண்மையும் நம்ம வெளிப்படுத்தணும், நாமளாக வெளிப்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பையனுக்கு ஆபத்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே எப்பவும் போல சுயநலமாக யோசிச்சுக்கிட்டு எதை பற்றியுமே பேசாமல் அமைதியாக இருந்துடுறாங்க. சொல்லப்போனால் இங்கே தனம் மட்டும் வாயை திறந்தாலே கிட்டத்தட்ட பாதி பிரச்சனைகள் முடிஞ்சிடும். இங்கே அஞ்சலி தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன க்ளூ கிடைச்சாலும் போதும், கண்டிப்பாக பூமி அதை தோண்டி எடுத்து அஞ்சலியை வீட்டு விட்டு வெளியில் அனுப்புறதுக்கு தான் பார்ப்பாரு. ஆனால் அந்த க்ளூவை தனம் கொடுக்காம அவங்களோட சுயநலத்தை பற்றி யோசிச்சுட்டு மட்டும் இருக்காங்க. அதனால் எப்போ தான் இந்த பக்கம் தனம் வாயை திறக்க போகிறாங்க அப்படிங்கிறத இனி வரப்போகிற எபிசோட நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. இதேமாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், சி யூ இன்னொரு வரலான வீடியோ நம்ம மீட் பண்ணலாம்.